Ты что, просто ты на тебя? О май гад. Опа. Найс, 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 найс. Мать, right there. உன்னை நான் காலை எழுந்து நாஷ்டா பண்ணுறான்னா சரி அதே ஒரு விலாகை போட்டுடலாம். நாஷ்டா நீ நாஷ்டா சாப்பிட்றத எனக்கு ஏன்டா விலாகை போடுறேன்னு கேட்குறீங்களா? இருக்கிறது தானே எங்கே கொடுக்க முடியும், இல்லாதது எங்கேருந்து வரும்? தோசை பாருங்க எப்படி போட்டிருக்கேன். என்ன விஷயம்னா, நம்ம வீட்டில் எங்கள் அப்பா அம்மா வெளில போயிருக்கிறாங்க. ஸோ நான் ஏதாவது சமைச்சு நானே சாப்பிட்டுக்கணும். எப்போவுமே வெளில சாப்பிட்டா நல்லா இருக்காது. வீட்டில் தோசை மாவு இருந்துச்சு, நேற்று வச்ச குழம்பு இருந்துச்சு, அதையும் யூஸ் பண்ணி இன்னைக்கு நாஸ்டா சாப்பிட போகிறோம். நம்ம வீட்டில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். நம்ம அம்மா தான் எல்லாமே நீட்டாக வச்சுப்பாங்க. அது எங்கேயா? இதுயா? யோ, இவனை எடுத்துக்கயா. அவுத்தே யான் எத்து இதுக்குள்ள இருக்கும் பாரு. ஐயையோ, கலீஜா இருக்கு. ஓகே கைஸ், ஆக்சுவலி ஐயையோ, கேமரா ஆன் மாட வச்சுட்டு. ஓ மை காட், நைஸ். தோசை சாப்பிட்டுடலாம். ட்ரைபாட் எடுத்துன்னு வரதுக்குள்ளே தோசை ஆறிடுச்சு, நல்லாயிருக்கும். ஏஞ்ச உடனே நாஸ்டா ரெடியாக இருக்கும். இன்றைக்கி நாஸ்டா நானே செஞ்சுனுக்கேன். அப்படியே போயிடணும். அப்படி தான் சாப்பிட்டு நோக்கும்போது இன்னொன்று எடுத்துடணும், இல்லைன்னா அது திஞ்சிடும். ஓகே, ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டேன், கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். பம்போலே பம்போலே பம் 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 பம்போலே. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் கொடுங்க. தெரியணும் நம்மளுக்கு, நீங்கள் ஏதாவது சொன்னால் தானே தெரியும். கமெண்டில் போடுங்க, டே இதெல்லாம் வீடியோவாக போடுத சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம் பண்ணுங்க. சரி, நாஸ்டாவை சாப்பிட்டுடலாம். நம்மளே இன்றைக்கி ஷெஃபு, நம்மளே இன்றைக்கி சர்வெண்ட், நம்மளே இன்றைக்கி என்ன சொல்கிறது அதை, நம்மளே இன்றைக்கி கஸ்டமர் கூட. ஓகே, உங்களுக்கு நம்ம சேனலில் எது எந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கும்னு கமெண்டில் போடுங்க. நான் கிடைக்கிறதெல்லாம் பண்ணின்னுருக்கேன். ஸோ பட் ஆனால் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாமே செய்யிட்டா, டெக்னிக்கல் பண்ணிட்டா, வெஹிக்கிள் ரிவ்யூ பண்ணிட்டா, இல்லை நான் ஸ்பெக்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா, எலக்ட்ரானிக்ஸ் பற்றி பேசிட்டா, ப்ளாகிங் பற்றி பேசிட்டா, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த இடத்துல ஒரு லைக் கொடுங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும், ஓகே உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் தான் பிடிக்குதுன்னு. டிஸ்லைக் கொடுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கலன்னு கமெண்டில் போடுங்க. கருவி ஊற்றுங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. எல்லாம் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான், உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நாமளே சமைச்சு நாமளே சாப்பிட்டு நிற்கும். நாங்களே குக்கு, நாங்களே கஸ்டமர், நாங்களே சர்வெண்ட். நல்லா இருக்குல்ல? ஒரு 15 வருஷம் முன்னாடி இருக்க வேண்டிய வாழ்க்கையெல்லாம் இப்போ தான் எடுத்து போட்டுனுங்க. பட் பரவாயில்ல, எப்போ போட்டேன்னா கண்டென்ட், கண்டென்ட் இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டு, இதை நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். உங்கள் மனசில் தோணுது, இருட்டா இருட்டா, ஸ்கிப்பெல்லாம் பண்ண தேவையில்லை ப்ரோ, இருங்க.
ரெண்டு தோசையை சாப்பிட்டு முடிச்சுக்கலாம். ஓகே, பேசுகிற பேசுகிறேன்ட்டு சூடு ஆறுற வரைக்கும் பேசின்னு இருக்கேன். வெரி பேட். சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு சூடான தோசையை சாப்பிடுங்க. இப்போ கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கிற தோசையை ஃபஸ்ட்டு சாப்பிடணும்னு நினச்சிட்டு விட்டுட்டானா எல்லா தோசையும் சூடு கம்மியாக தான் இருக்கும். ஸோ கடைசி தோசையை கடைசியில் சாப்பிட்டுங்க. ஃபஸ்ட் சூடாக ஃபஸ்ட் முதல்ல சாப்பிட்ருங்க. நான் யூஸ்வலாக எப்போவுமே ஃபஸ்ட்டு கஷ்டத்தை அனுபவிச்சிருவேன், அப்புறமா என்ஜாய்மெண்ட் பண்ணுவேன். நீங்கள் அப்படியா? அதனால தான் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு சூடு ஆறுனதை தான் சாப்பிடுவேன். இந்த வாட்டி சூடாக இருக்க சாப்பிட்டேன். கொஞ்சம் நாம்ளே நம்மளுடைய ரூல்ஸை பிரேக் பண்ணுறோம். இதெல்லாம் என்னடா ரூல்ஸு? சாப்பிடாச்சா? மத்தியானமா? காலையிலையா? சாப்பிட்டிங்களா? சாப்பிடுங்க. ஓகே, இன்னியோட பிரேக்ஃபாஸ்ட்டு செவனே முடிஞ்சது. தம்ப்நெயில் செய்யணும்ல, அதுக்காக நான் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரிமெண்ட்டை பண்ணின்னு இருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோவை போடுறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் கொடுங்க, பிடிக்கலன்னா அந்த வீடியோவை டிஸ்லைக் கொடுங்க. அந்த கண்டென்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு எதுக்கு நீங்கள் லைக்ஸ் நிறைய கொடுக்குறீங்களோ அந்த கண்டென்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறேன். கமெண்ட்டில் கழுவி ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றலாம். இந்த வீடியோ சும்மா ஒரு டைம் பாஸ், நான் ஒரு டைம் பாஸ் சீரீஸ்னே ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதில் ஏதாவது ஒன்று போடலான்னு யோசிச்சுன்னு இருந்தேன். ஸோ சமைச்சுன்னு நாமளே சாப்பிட்றத ஒரு வீடியோவை போட்டுடலான்னு தான் ஸோ இந்த வீடியோவை பண்ணுறேன். ஃபைன், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, இல்லைன்னா டிஸ்லைக் கொடுங்க, கமெண்டில் ஆட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. ஓகே, மற்ற வீடியோஸில் உங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள். கிடைக்கிறேன். நான் கிஷோர்குமார், நீங்கள் பார்த்துருக்கிறது கேகாப்ஸ் ப்ளாக்ஸ். தோசை இன்னும் முடியலன்னு ரெண்டு கையும் பிஸியாக இருக்குது, அதனால தான் கேமரா ஆஃப் பண்ணுறேன். பாய்ங்க, பாய்ங்க. தோசை முடிஞ்சிச்சு.